இந்த வீடியோவில் நம்ம விஎம்சி மிஷினோட ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்க ஒரு ப்ரோக்ராமை வந்து கம்ப்யூட்டரில் சிஎன்சி சிமுலேஷன் சிஸ்டம் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆல்ரெடி இப்போது விஎம்சியில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இதுலேயும் இருக்கும் பாருங்கள். ஆட்டோ, எடிட், ஜாக் அந்த மாதிரியான நம்ம ஏற்கனவே மோட் செலெக்ஷன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம். அந்த அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இந்த சாஃப்ட்வேர்லேயும் இருக்கும். அந்த மிஷினில் என்ன என்னென்ன இருக்கோ எல்லா ஆப்ஷனுமே இதுலேயும் இருக்கும். நம்ம வந்து டைரெக்டாக இதில் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து மிஷினில் போடுறதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போது சப்போஸ் டைரெக்டாக மிஷினில் போட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா நம்மளால் பெரிய பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதெல்லாமே தவிர்க்கிறதுக்காக தான் இந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு டூல் பொசிஷன் எல்லாமே கரெக்டாக போகுதா அப்படின்றத நம்ம கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் வந்து இதை இந்த ப்ரோக்ராமை வந்து இன்செர்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றதுக்காக இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள், இதில் வந்து விஎம்சி மிஷினில் இருக்கிற மாதிரியே எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் எல்லாமே இருக்கும் பாருங்கள். எல்லாமே மிஷினில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு மாடல் சிமுலேஷனே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த சைடில் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கு. இந்த ரெட் கலரில் இப்போ ஹைலைட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம விஎம்சி மிஷினில் என்னென்ன ப்ரோக்ராம் எப்படி டைப் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் இதில் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு லெட்டர் வந்து மேக் பண்ண போது அதுக்குரிய ப்ரோக்ராம் தான் இது. இந்த எக்ஸு, ஒய் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஜி கோடு, எம் கோடு இதெல்லாம் வந்து எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து எப்படி ஓடுதா அப்படின்னு நம்ம இந்த இதில் வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கோம். வச்சுட்டு ஆட்டோவில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் என்ன பண்ணுறோமோ அதையே அப்படியே இங்கே சாஃப்ட்வேரில் நம்ம பண்ணுறோம். கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த இது, வேறு எந்த பர்பஸுமே கிடையாது. ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கா ப்ரோக்ராம் செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த பர்பஸ்ஸு. இதில் நமக்கு தேவையான மாதிரி மெட்டீரியல், டூல் எல்லாத்தையுமே நம்ம இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இங்கே பாருங்கள், மெட்டீரியல் செலெக்ஷனில் நம்ம வந்து மெட்டீரியல் நமக்கு தேவையான மாதிரி ஒரு மெட்டீரியலை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா அந்த மாதிரி அந்த மெட்டீரியல் மாறிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி. அதுக்கப்புறம் அது பிராஸு, அலுமினியம், கேஸ்ட்ராயின் அப்படின்னு நம்ம எந்த மெட்டீரியலில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து டூல்லையும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு நம்ம இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாருங்கள், சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் மிஷின் ஓடும் அப்படின்றது. இப்போ இந்த மாதிரி டூல் வந்து மூவ் ஆகுது, மூவ் ஆகி இந்த மாதிரி மேக் பண்ணுது பாருங்கள். இந்த மாதிரி லெட்டர் மேக் பண்ணுறதுக்காக இப்போ ப்ரோக்ராம் போட்டிருக்கு. இது சும்மா சிஎன்சி அப்படின்னு மேக் பண்ணுறதுக்காக சும்மா நான் ஓப்பன் பண்ணாது. இதில் உங்களுக்கு உங்களோட ஐடியா, ஓன் ஐடியா வச்சு நீங்கள் எது வேணாலும் இதில் மேக் பண்ணிக்க முடியும். இந்த டூல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி டூல் செலக்ட் பண்ணணும், இன்செர்ட் செலக்ட் பண்ணணும். இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக நான் அடுத்தடுத்து போடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், சிஎன்சின்னு அதுவாக மேக் பண்ணியிருக்கு. இந்த ப்ரோக்ராமில் எந்த ஒரு எரருமே வரலை. ஏன்னா நம்ம இந்த ப்ரோக்ராம் போட்டவங்க வந்து ட்ரெயின்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான ப்ரோக்ராமர் தான் போட்டிருக்காங்க. அதனால் இந்த இதில் எதுவும் ப்ராப்ளம் வரலை. இப்போ புதுசாக நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு லைன்லேயும் ப்ராப்ளம் காட்டும். சப்போஸ் அந்த மாதிரி காட்டும்போது நீங்கள் வந்து அதே பொசிஷன்லேயே வச்சுட்டு எடிட் பண்ணிக்க முடியும். இந்த சிஸ்டத்தில் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பென்ட்ரைவில் வந்து இந்த ப்ரோக்ராமை எடுத்துக்க முடியும். அப்படி நீங்கள் பென்ட்ரைவில் எடுத்த ப்ரோக்ராமை வந்து மறுபடி விஎம்சி மிஷின்ஸ்லேயே நீங்கள் உங்களால் அப்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோலாம் போட்டிருக்கு. பென்ட்ரைவில் இருக்கிற ப்ரோக்ராமை எப்படி நம்ம மிஷின்ஸில் காப்பி பண்ணுறது, அதுக்கப்புறம் மிஷின்ஸில் இருக்கிற ப்ரோக்ராமை எப்படி நம்ம பென்ட்ரைவ் காப்பி பண்ணுறது அப்படின்றத வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி சேனலில் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் ஆரம்பித்ததோட பர்பஸே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வேலையை கற்றுக்கணும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான
எங்களுக்கு சக்ஸஸ் தான். நீங்கள் வந்து இந்த இந்த சேனல் மூலமாக நீங்கள் வந்து வேலை கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு மட்டும்தான் எங்களோட மோட்டிவேஷன். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.